மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். அழகனும் அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகழ் பாடல்களையும் அந்த திருப்புகழ் பாடல்கள் பாடப்பட்ட தலத்தினுடைய சிறப்பையும் சேர்த்து நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் திரு ஏரகம் என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி மலையிலே பாடப்பட்ட ஜெகமாயை உற்று என்று தொடங்குகின்ற திருப்புகளை கேட்போம். அதனுடைய வரி வடிவம் இப்பொழுது. ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி தசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழியானனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முக்தி தர வேணும். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வரு நீதா முது மாமறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு அடி காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. இனி இந்த பாடலினுடைய இசை வடிவத்தை கேட்டு மகிழ்வோம். ஜெகமாயையோற்ற நகவாழ்வில் வைத்த திருமாதேகர் உடலூரி தசமாதமோற்றி வடிவாய் நிலத்தில் தசமாதமோற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயணித்த பொருளாகி திறமாயணித்த பொருளாகி மகவாவின் நோற்றி விழியானத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மகவாவின் நோற்றி விழியானத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி. இப்பொழுது இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை காண்போம். திரு ஏரகம், ஏர் அகம், அழகான இடம் என்பது பொருள். இந்த தலத்திலே இறைவன் ரொம்ப விருப்பத்தோடு அமர்ந்திருக்கின்றான். பெரிது உவந்து ஏரகத்து உறைதலும் உரியன் என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீர பெருமான் காட்டுகின்றார். ஆறுபடை வீடுகளை பற்றி முதலிலே நமக்கு காட்டியவர் நக்கீரர் தான். அதிலே நான்காவது படை வீடாக இருப்பது இந்த சுவாமி மலை. இதற்கு ஏரகம் என்ற பெயரும் உண்டு. இந்த திருவேரகம்தான் சுவாமி மலை என்பதை அருணகிரிநாத பெருமான் ஒரு திருப்புகளில் சொல்றார். ஏரக வெற்பியனும் அற்புதம் மிக்க சுவாமி மலை பதி மெச்சிய என்று ஒரு திருப்புகள்ல பாடுறார். அவரே சொல்றார் ஏரக வெற்பு என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி மலைப்பதி என்று காட்டுகிறார். இந்த தலத்திலே முருகப்பெருமான் தகப்பன் சுவாமியாக இருக்கிறார். அதாவது சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கின்ற வகையில் குருநாதராக விளங்குகின்றார். அதனால்தான் சுவாமி சுவாமி மலை என்கின்ற பெயர் வந்தது. உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆறெழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கின் நவில பாடி விரை உரு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து ஏரகத்து உறைந்திருக்கின்றான்
என்று இந்த தலத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்றார் நக்கீரர். அங்கு அருளாளர்கள் ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லி அருமறை கேள்வி, அதாவது கேள்வி என்றால் கேட்டல், அருமறையினுடைய பொருளை முருகப்பெருமான் சொல்ல அதனை கேட்டு நின்ற தன்மையிலே அதை உணர்ந்து பாடுகின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற இந்த தலத்திலே முருகப்பெருமான் ரொம்ப உவந்து இருக்கின்றான் என்று சொல்றார். ஆக அருமா மறை பொருள் தந்த தலம் இந்த திரியேரகம். இந்த திரியேரக தலத்திலே பாடிய திருப்புகள், இந்த திருப்புகளிலே நம்முடைய அருணகிரிநாத பெருமான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்ற, அருமையான வேண்டுகோள், அழகான வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் என்றால், முருகப்பெருமான் ஒரு குழந்தை வடிவில் என் முன்னாடி வரணும், எனக்கு குழந்தையாகவே வரணும் என்று கேட்டுக்கொள்கின்ற. அதை எப்படி சொல்றார் பாருங்க, ஜெக மாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது. இந்த உலகத்தில் இந்த மாயையோடு கூடிய இந்த உடம்போடு அகவாழ்வு இருக்குது. இந்த வாழ்வு அகவாழ்விலே என்னுடன் இருக்கின்ற திருமாதாகிய என்னுடைய மனைவி, அந்த மனைவியினுடைய கர்ப்பத்தில் அந்த உடம்புக்குள்ள ஊறி நின்று, அவளுடைய உடம்பிலே ஊறி நின்று 10 மாதம் அதற்குள்ளே முற்றி, 10 மாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி, அப்ப 10 மாதம் நிறைந்த போது நல்ல திறமான ஒரு பொருளாக இந்த ஒரு நல்ல வடிவோடு இந்த நிலத்தில் வந்து தோன்றி ரொம்ப ஆசையோடு மக அபாவின் ரொம்ப ஆசையோடு ஒரு குழந்தையை தூக்குறப்ப எப்படி தூக்குவோன்று அது காட்டுகின்றார். உச்சி மோந்து நிற்கின்ற தன்மையை சொல்றார். மக அபாவின் உச்சி விழியானனத்தில் அந்த கண்கள், அந்த கண்களிலே அந்த குழந்தையினுடைய அழகை கண்டு மலைநேர் புயத்தில் உறவாடி, மலைக்கு நிகரான அந்த தோள்களிலே அந்த குழந்தைய தூக்கி வைத்து கொண்டும் மடி மீது அடுத்தும், மடி மீது அந்த குழந்தைய அமர்வித்தும் விளையாடினோம். அப்படி விளையாடி விளையாடி நித்தமும் உன்னுடைய மணிவாயின் முக்தத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். மடி மீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முக்தி தர வேண்டும். மகாபாவின் உச்சி விழியானனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடி மீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முக்தி தர வேண்டும். அடுத்த ஒரு அழகான காட்சியை சத்தருகிறார். வள்ளி மணவாட்டியோடு இருக்கின்ற முருகப்பெருமானுடைய காட்சியை சொல்றார். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வரு நீதா, நீதா நீதி நீதிமான் என்கின்ற பொருள். எம்பெருமான் முருகப்பெருமான் எப்பொழுதுமே நீதி தவறாதவன். யார் யாருக்கு எதை எதை கொடுக்க வேண்டுமோ கூட்ட வேண்டுமோ அதனை நீதி தவறாமல் அழகாக தந்து விடுவான். அதை வள்ளி குரத்திக்கு அருளி செய்த தன்மையோடு வைத்து காட்டுகின்றார். இங்கே வள்ளிக்கு அருளினார் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து என்ன என்றால், பக்தி நெறியிலே நிற்பவர்க்கு எம்பெருமான் வந்து அருளுவான். வள்ளிக்காக இங்கே வந்தான். திணைப்புணம் காத்து நின்ற வள்ளிக்குரமாதுக்கு முருகப்பெருமான் வந்து அருள் செய்தான். அதுபோல பக்தி நெறியிலே இருக்கின்ற அருளாளர்களுக்கு, அன்புடையவர்களுக்கு முருகப்பெருமான் வந்து அருள் செய்கின்ற நீதிமானாக இருக்கிறான்ங்கிறத சொல்றார். அப்படி அருளுகின்றவன் சாதாரண ஆளெல்லாம் இல்லை. மிகப்பெரிய பொருளை இங்கே ஒரு வார்த்தையிலே உபதேசித்தவன். என்ன பொருள் அதை இங்கே வைத்து சொல்லுகின்றாள். முது மா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா என்று காட்டுகின்றார். மறையினுடைய பொருள் முது மா மறை, தொன்மையான வேதம். இந்த வேதத்தினுடைய பொருள், வேதத்தினுடைய ஆதாரம் எது என்றால் பிரணவம். அந்த ஓங்கிற பிரணவம், அதனுடைய உண்மை பொருளை சொன்னது நம்ம முருகப்பெருமான். அதை சொல்றார், ஓம் எனும் பிரணவத்தின் உண்மை பொருளை உலகுக்கு ஓதிய
குருநாதா என்று இன்னொரு பாட்டில் பாடுறார். ஆக இந்த பிரணவ மந்திரத்தை தான் மா பொருள் அப்படிங்கிறார். மா மந்திரம், அந்த மா மந்திரத்தினுடைய மொழியே இங்கே உரைத்த குருநாதா. உண்மை பொருளை எடுத்து சொன்ன குருநாதாங்கிறார். அந்த உண்மை பொருள் என்ன? அப்படி சுபெருமானுடைய காதுக்குள்ள இந்த முருகப்பெருமான் என்னதான் சொன்னார்? ஏன்னா கந்தபுராணத்தில் சொன்னார் அப்படின்னு வருதே தவிர என்ன சொன்னாருங்கிறத சொல்லலை. இங்கே அருணகிரிநாத பெருமான் தான் இந்த பெரும் பொருளை, இந்த மா மந்திர பொருளை உரைத்தான்கிறார். உண்மை பொருளை சொன்னார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதான்னு ஒரு பழனி திருப்புகளில் பாடுறார். அப்ப அதை கேட்குற போது சிவபெருமானுடைய மனம் ரொம்ப குளிர்ந்துச்சா. சிவனார் மனம் குளிர உபதேசம் இரு செவி, இரு செவினா ரொம்ப சிறப்புடைய செவின்னு அர்த்தம். ஆக சிவபெருமானுடைய அந்த சிறப்பான செவியிலே முருகப்பெருமான் இந்த பொருளை சொல்கின்றார். சொல்லுகின்ற பொழுது உள்ளம் குளிர்ந்து நின்றான் சிவபெருமான்கிறத காமிக்கிறார். அப்படி என்னதான் சொன்னார்? அகர உகர மகர பிரணவ பொருள். அக அகர உகர மகரம் இணைந்தது தானே பிரணவம் ஓம். அதில் அகரம்னா என்ன, உகரம்னா என்ன, மகரம்னா என்ன, இதை தான் அங்கே அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அகரம் என்பது அறிய வேண்டிய அறிவு, உகரம் அப்படிங்கிறது அறிகின்ற அறிவு, மகரம் அப்படிங்கிறது மறைக்கின்ற அறிவு. ஆக மூணுமே அறிவு தான். இதையே வடமொழியிலே சொல்லுகின்ற பொழுது பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த பதிஞானத்தை எப்படி அறிய முடியும், எப்படி உணர முடியும் என்றால் பதிஞானத்தால் தான் உணர முடியும். ஆக பதிஞானத்தை பதிஞானத்தால் உணர வேண்டும் என்ற அந்த கருத்தினை அங்கே சொல்லி இருக்கின்றார். அதை எப்படி சொல்கிறார்? அறிவை அறிவால் அறிவது பொருள், அறிவை அறிவால் அறிவதே பொருள் என்று உணர்த்தி இருக்கின்றார். இன்னொரு ஒரு திருப்புகளில் சொல்லுகின்ற பொழுது அறவு புனைதரு புனிதரும், அறவு புனைதரு புனிதரும்னா சிவபெருமான், பாம்பை அணிந்திருக்கின்ற சிவபெருமான், வழிபட அப்படி ஒரு உபச்சாரமாக வழிபாடு செய்கின்றார். ஆக நீ குருநாதா, எனக்கு நீ உன்னு இந்த உபதேச பொருளை சொல்லணும் என்று கேட்டுக்கிறாராம் சிவபெருமான். அப்ப மழலை மொழி கொடு. முருகப்பெருமான் சின்ன குழந்தை தானே, மழலை மொழி கொடு. மழலை மொழிங்கிறதுக்காக அதுல தெளிவில்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அருணகிரிநாத பெருமான் அடுத்து சொல்றார், மழலை மொழி கொடு தெளி தர ஒளி திகழ. தெளிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் அப்ப அந்த சொல்றாரா என்ன சொன்னாரானா, அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளேங்கிறார். அந்த இடத்துல சொல்ற அறிவை அறிவது பொருள், எந்த அறிவை? பதி அறிவை. ஆக பதிஞானத்தை பதிஞானத்தால் அங்க அறிந்து நிற்பதே பொருள், அறிவை அறிவால் அறிவது பொருள். இதை இன்னொரு இடத்துலையும் சொல்வார், அறிவால் அறிந்தும் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்று பாடுவார். அதுவும் அதேதான், அறிவால் அறிதல் என்பது அதுதான். ஆக அந்த அறிவே பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருளாகும். அவ்வாறு பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பொருளாகிய பதி ஞானத்தை அறிவதற்கு பசு ஞானத்துக்கு இந்த பாச ஞானம் தடையாக இருக்கின்றது. இந்த பாச ஞானத்தை நீக்கிவிட்டால் இந்த பசுவானது பதிஞானத்தை உணரும் என்ற இந்த பெரும் பொருளை அங்கே அந்த பிரணவத்திலே வைத்து உபதேச பொருளாக அங்கே கூறியிருக்கின்றார். ரொம்ப ஆழமான பொருள். காரைக்கால் அம்மையார் அதை ரொம்ப அழகாக சொல்வார், அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரி சுடற்பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன் என்று அற்புத திருவந்தாதியிலே காரைக்கால் அம்மையார் இந்த பொருளை அழகாக காட்டுவார். இப்படி அறிவே வடிவாக இருக்கின்ற எம்பெருமானை அந்த அறிவினால், அந்த இறைவனுடைய அறிவினால் அறியக்கூடிய தன்மையை யார் தருவார் என்றால் இந்த ஞான பண்டிதனாக இருக்கின்ற முருகப்பெருமான் தான் தருவான். இதனை நமக்கு இந்த பாடலிலே உரை நமக்கு உணர்த்துகின்றார். ஆக தந்தைக்கு மட்டும்தானா இவர் இந்த பொருளை உணர்த்தினார்,
அங்கே வந்து நிற்கின்ற அத்தனை பேருக்கும் உணர்த்தி இருக்கிறார். திருவேரகத்துக்கு போய் நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த பொருளை வாய்விட்டு சொல்லல, உள்ளே உள்ளத்திலே உணர்த்தி நிற்கின்றான் நம்முடைய முருகப்பெருமான். அதை இங்க பாடல்ல நமக்கு சொல்லுகின்றார். முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்கொள் மொழியே உரைத்த குருநாதா, தகையாது எனக்கு அடிக்காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே. இப்படி இந்த பொருள் தெரியாமல் இருந்த என்னை இந்த திருவேரகத்துக்கு வர வைத்து, இந்த திருவேரகத்துக்கு வந்த உடனே எனக்கு இது புரியும் என்கின்ற வகையில், இங்க ஒரு ஒரு தகுதியும் இல்லாத என்னை, எவ்வளவோ தடைகளோடு இருக்கின்ற எனக்கு, தகையாது எனக்கு அடி காண வைத்த உன்னுடைய திருவடியை காணும்படியாக செய்து இந்த திருவேரகத்துக்கு வரவழைத்தது எம்பெருமானே, திருவேரகத்தின் முருகோனே என்று சொல்லி காட்டு. இங்க அங்க முருகப்பெருமான் எப்படி விற்றிருக்கின்றான் என்றால், தகப்பன் சுவாமியாக குழந்தை சுவாமியாக விற்றிருந்தாலும் வேல் கொண்டு நிற்கின்றான். சமர் வேல் எடுத்த பெருமாளேங்கிறார். இந்த வேல் என்பது ஞானத்தினுடைய அடையாளம். ஞானம், ஞானம் எப்படி இருக்க வேண்டும்? கூர்த்த ஞானமாக இருக்க வேண்டும், அகன்ற ஞானமாக இருக்க வேண்டும், ஆழமான ஞானமாக இருக்க வேண்டும். இதை உணர்த்துவதுதான் வேல். வேல் மேலே கூர்மையாக இருக்கும், நடுப்பாகம் அப்படி கொஞ்சம் அகன்று இருக்கும், அதன் பின்பு அதனுடைய தண்டு ஆழமாக இருக்கும். இப்படி மூவகையில் அமைந்த ஞானத்தின் அடையாளம் வேல். இந்த வேலை கையிலே ஏந்தி கொண்டு திருஏரகத்திலே முருகப்பெருமான் இருக்கின்ற காட்சியை சொல்றார். தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே என்று சொல்றார். தரு காவிரி, அகத்தியர் தரு காவிரி. இந்த காவிரி யார் கொண்டு வந்து கொடுத்தார்? அகத்தியர் அல்லவா கொண்டு வந்து கொடுத்தார். கமண்டலத்திலே பொன்னி ஆற்றினே எடுத்துக்கொண்டு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது, இந்த குடகு மலையிலே இருக்கின்ற பொழுது, காகத்தினால் அந்த கமண்டலம் தட்டப்பட்டு இங்கே அது ஆறாக ஓடி வருகின்ற தன்மை. அப்படி கமண்டலத்திலிருந்து வடிந்து விரிந்து பறந்து வந்த ஆறுதானே காவிரி. இன்னொரு பக்கம் சொன்ன போனால், தரு காவிரி என்றால் தருண மரங்கள், மரங்களையும் சோலைகளையும் விரித்து நிற்கின்ற ஆறு தரு காவிரி. அந்த அழகான அந்த வார்த்தையை வைத்து சொல்கிறார். தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளாக இந்த திருஏரகத்து பெருமாளை காட்டி, அந்த திருஏரகத்து பெருமாளை வழிபட்டு நிற்கின்றவர்களுக்கு ஞானம் சித்திக்கும். தகப்பனுக்கே ஞானத்தை உபதேசித்த பெருமான் அல்லவா, அவனை வழிபட்டு நிற்கின்ற போது நமக்கெல்லாம் அங்கே ஞானம் உணர்த்தப்படும் என்கின்ற அருமையான கருத்தினை இந்த பாடலிலே காட்டியதோடு, இந்த பாடலை பாடுகின்றவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்கின்ற ஒரு பயனையும் சொல்லுகின்றார். ஜகமாயையுற்று அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூறி, தசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி என்று காட்டிய வகையிலே, முருகப்பெருமான் மணிவாயின் முத்தம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பான். அவ்வாறு இந்த பாடலை பாடிய பயன் கிடைக்கும் என்கின்ற உறுதியையும் தருகின்றார். ஜகமாயையொற்று நகவாழ்வில் வைத்த திருமாதேகர்ப்பம் உடலூறி தசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயணித்த பொருளாகி, திறமாயணித்த பொருளாகி மகவாவை நோற்றி விழியானத்தில் மலையே போயத்தில் உறவாடி, மகவாவை நோற்றி விழியானத்தில் மலையே போயத்தில் உறவாடி, மடிமீதடுந்து விளையாடி நீத்தோம்
பாடல் நமக்கு இன்றைய சிந்தனையாக வந்து நிற்கின்றது. மீண்டும் நாளைய தினம் மற்றொரு பாடலின் வழி உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.